அனைவருக்கும் வணக்கம். ஞான சிறகுகள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு தேய்பிறை பஞ்சமி. பஞ்சமி திதி அப்படின்னாலே வாராகி அன்னைய வணங்குவதற்கு ஒரு சிறப்பான நாள்னே சொல்லலாம். நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகிறதுக்கும், தீராத கடன் பிரச்சனை தீருவதற்கும் வாராகி அன்னைக்கு இன்னைக்கு நைட்டு ஏத்த வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த தீப வழிபாடை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகணும்னு நினைக்கிறவங்களும், கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறவங்களும், நிலம் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும்னு நினைக்கிறவங்களும், அது மட்டும் இல்லாம எதிரி தொல்லைகள்ல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறவங்களும் இன்னைக்கு நைட்டு இப்ப நான் சொல்ல போற தீபத்தை நம்பிக்கையோட ஏத்தி வச்சு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. நிச்சயமா அந்த வாராகி அன்னை மனம் குளிர்ந்து உங்களுடைய வேண்டுதலை உடனே நிறைவேற்றி வைப்பாங்க. நாம கூப்பிட்ட குரலுக்கு உடனே வந்து நமக்கு உதவக்கூடியவங்க தான் இந்த வாராகி அன்னை. இந்த வாராகி அன்னைக்கு உரிய இந்த பஞ்சமி திதியில இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு இப்ப நான் சொல்ல போற தீபத்தை உங்க வீட்டுல நீங்க ஏத்தி வைங்க. அது என்ன தீபம்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல இந்த தீபத்தை ஏத்தி வைக்கிறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல வாராகி அன்னையோட சிலை இருந்தாலோ திருவுருவ படம் இருந்தாலோ இதுக்கு பூக்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க. சங்குப்பூ, கருந்துளசி இது எல்லாம் கிடைச்சிச்சுன்னா இதை வச்சு கூட நீங்க அலங்காரம் பண்ணிக்கலாம். வாராகி அன்னைக்கு கருந்துளசியும் சங்குப்பூவும் ரொம்பவே பிடிச்சமானது. அதனால கருந்துளசியையும் சங்குப்பூவாலையும் நீங்க அலங்காரம் பண்ணும் போது உங்களுக்கு இன்னுமே சிறப்பான பலன்கள் கிடைக்கும். கருந்துளசியோ சங்குப்பூவோ கிடைக்காதவங்க வாசனை நிறைந்த மலர்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நெய்வேத்தியமா நாம என்ன வைக்கணுங்கிறத பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு டம்ளர் பானகத்தை நீங்க தயார் செஞ்சு இந்த பூஜைக்கு நீங்க நெய்வேத்தியமா வைக்கலாம். உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்ல கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இருந்துச்சுன்னா நீங்க மாதுளம் பழத்தை கூட நெய்வேத்தியமா வைக்கலாம். அது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். மாதுளம் பழத்தை நெய்வேத்தியமா வைக்கும் போது அப்படியே முழு பழமா வைக்காம அதுல இருக்கக்கூடிய முத்துக்களை மட்டும் தனியா எடுத்து அதை ஒரு கிண்ணத்துல போட்டு நெய்வேத்தியமா வச்சுக்கோங்க. ஒரு சிலரோட வீட்டுல வாராகி அன்னையோட படமோ திருவுருவ சிலையோ இருக்காது. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, இப்ப நான் சொல்ல போற இந்த தீபத்தை மட்டும் ஏத்தி வச்சு அந்த தீபத்தை வாராகி அன்னையா நினைச்சு நீங்க உங்க பிரார்த்தனைய செய்யலாம். இப்போ நம்ம பூஜை அறையில நாம வாராகி அன்னையோட திருவுருவ படத்துக்கும் சிலைக்கும் பூக்களால அலங்காரம் பண்ணி இந்த பூஜைக்கு தேவையான நெய்வேத்தியத்தையும் நாம தயார் செஞ்சு வச்சாச்சு. இதுக்கப்புறமா 2 அகல் விளக்க எடுத்து நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாம நம்ம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பித்தளை தட்டோ இல்ல செம்பு தட்டையோ எடுத்துக்கோங்க. இந்த தட்டுல கொஞ்சம் மஞ்சள் தூளை போட்டு அதுல தண்ணீர் விட்டு கரைச்சு வச்சுக்கோங்க. அதாவது நாம ஆலம் கரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மஞ்சளை தண்ணீர்ல கரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த தண்ணீர்ல நாம சுத்தம் செஞ்சு தயாரா வச்சிருக்க கூடிய 2 அகல் விளக்கையும் வச்சு அதுல நல்லெண்ணையோ நெய்யையோ ஊத்திக்கிட்டு அதுக்கப்புறமா பஞ்சு திரி போட்டு தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க. மஞ்சள் நிற திரி உங்ககிட்ட இருந்தா அதை போட்டு நீங்க இந்த தீபத்தை ஏத்தி வைக்கிறதுங்கிறது ரொம்பவே நல்லது. மஞ்சள் நிறத்திரி நாட்டு மருந்து கடைகள்ல உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க இந்த பூஜையை செய்யறதுக்கு முன்னாடியே பஞ்சு திரியை எடுத்து மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நனைச்சு நிழல்ல காய வச்சு எடுத்து தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க இந்த தீபத்தை ஏத்தி வச்சதுக்கு அப்புறமா உங்க பூஜை அறையில இந்த தீபத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கோங்க. இப்ப வாராகி அன்னையை மனசார முழு நம்பிக்கையோட நினைச்சுக்கிட்டே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்யுங்க. இப்படி நீங்க பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா ஓம் வாராகி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க. இப்படி நீங்க 108 தடவை சொல்லும் போது பூக்களாலேயோ இல்ல மஞ்சளாலேயோ இல்ல குங்குமத்தாலேயோ அர்ச்சனை செய்யுங்க. உங்க வீட்டுல வாராகி அன்னையோட படமோ
சிலையோ இருந்துச்சுன்னா அந்த திருவுருவ படத்துக்கோ இல்ல சிலைக்கோ நீங்க அர்ச்சனை செய்யுங்க. அப்படி இல்லாதவங்க நீங்க ஏத்தி வச்சிருக்கிற தீபத்துக்கு அர்ச்சனை செய்யுங்க. 108 தடவை சொல்றதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். அதனால முடிஞ்சவங்க முடிஞ்ச வரைக்கும் 108 தடவை ஓம் வாராகி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி உங்க வழிபாட செய்யுங்க. இதுக்கப்புறமா அந்த தீபத்தை பார்த்துக்கிட்டே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படின்னு மனசார வாராகி அன்னைய நினைச்சு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா தூப தீப ஆராதனை காண்பிச்சு உங்க பூஜையை நீங்க நிறைவு செஞ்சுக்கோங்க. நீங்க நெய்வேத்தியமா வச்சிருக்க கூடிய பானகத்தையோ இல்ல மாதுளம் பழத்தையோ நீங்களும் உங்க வீட்டுல உள்ளவங்களும் எடுத்து பிரசாதமா சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி மறுநாள் காலையில நம்ம வச்சிருக்க கூடிய அந்த பித்தளை தட்டையும் அகல் விளக்கையும் எடுத்து நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அடுத்த வழிபாட்டுக்காக நாம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தட்டுல இருக்கக்கூடிய மஞ்சள் தண்ணியை எடுத்து கால்படாத இடத்துல ஊத்திருங்க. இது ஒரு சக்தி வாய்ந்த தீப வழிபாடு. அதனால இந்த பதிவை பாக்குற எல்லாரும் இன்னைக்கு சாயங்காலம் இந்த தீப வழிபாட உங்க வீட்டுல செய்யறதுக்கு பாருங்க. இந்த தீப வழிபாட உங்க வீட்டுல நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. அதே மாதிரி தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு பஞ்சமி திதியிலையும் இந்த தீப வழிபாட நீங்க செய்யலாம். இத்தனை வாரம் தான் செய்யணும், இத்தனை பஞ்சமி திதிக்கு தான் செய்யணும்னு எந்த கணக்குமே கிடையாது. நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. நிச்சயமா அந்த வாராகி அன்னை உங்க வேண்டுதல்களை உடனே நிறைவேற்றி வைப்பாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். பயனுள்ளதா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் தினமுமே நான் போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உங்க போனுக்கு உடனடியா வரும். நன்றி.